ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நேற்று வந்து என் பொண்ணு என்னை ஷாப்பிங் மாலுக்கு அழைச்சிட்டு போனான். அழைச்சிட்டு போனால் ப்ரா வாங்கினோம். ப்ரா வாங்கும்போது மூணு ப்ரா சேர்த்து கிட்டத்தட்ட 4000 ரூபா ஆச்சுங்க. 4000 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே தான், மூணே ப்ரா வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது. அந்த கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஷோல்டரில் அந்த பெல்ட்டெல்லாம் வெட்டாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இப்போ சீப்பெல்லாம் வாங்கி போடும்போது ரொம்ப பாடிக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் காசு கூட கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த 4000 ரூபா கொடுத்து 3 ப்ரா எத்தனை பேரால் வாங்க முடியும்னு தெரில எனக்கு. அது வந்து இதில் என்ன இருக்குது அந்த ப்ராவில், ஒரு கிளாத்து, ரெண்டு பெல்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குறமேனு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து அது இப்போ வந்து அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாவடை தாண்டி போட்டிருப்போம். பாவடை தாண்டி போட்டால் கூட ப்ரா போடுவோம், ஆனால் வந்து அது போராட்டினா கூட நடந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த முந்தானைன்னு ஒன்று மேலே வர்றதுனால உங்களுக்கு கம்பல்சரின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ அப்படி கிடையாது. குடிசையில் இருக்க பொண்ணாக இருக்கட்டும், பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கட்டும், பணக்கார பொண்ணுங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு டாப்ஸ் இது மாதிரி வேறு ஏதோ போடுறாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் அது மாதிரி போடுறோம். கொஞ்சம் மிடில் கிளாஸு குடிசையில் இருக்க அது மாதிரி கொஞ்சம் இதாக இருக்க பசங்க சுடிதாரு, குர்த்திஸு, லெக்கின்ஸ் இது மாதிரிலாம் போடுறாங்க. போடும்போது பாவடுதான்லாம் யாரும் போடுறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பர் ஒரு ப்ரா அப்படின்னு போடணும்னா அது வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து அந்த நாயுடு ஹால் இருக்குது, ரீசனபிளாக ஓரளவுக்கு கொடுக்குறாங்க, போடுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அந்த நாயுடு ஹால் மாதிரி பிரான்ச்சஸ்லாம் இங்கே ஹைதராபாத்தில் இல்லைங்க. ஹைதராபாத்தில் இருந்தால் ரொம்ப காஸ்ட்லியான ப்ரா, இல்லாட்டி ரொம்ப சீப்பாக 100-200 விற்கிறது, அதை வந்து போடவும் முடியாது. அவ்வளோ கேவலமாக இருக்கும். அது ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும், சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கும், 200-300 ரூபாய் கிடைக்கும். சுத்தமாக போடவும் முடியாது, அது அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் நான் அதுக்கில்லாட்டி அதிக விலை 200-300 ரூபாய்க்கு வாங்கணும், இல்லாட்டி அதிக விலை கொடுத்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும். அப்படி தான் இங்கே இருக்குது. எந்த ஒரு இவ்வளோ ஷாப்பிங் மால் இருக்குது, இவ்வளோ துணி கடைகள் இருக்குது, ஒரு சரியான ஒரு ஹாஸ்டரி, ஒரு இன்னர்வேர் ஷாப்பு இங்கே கிடையவே கிடையாது. யாராவது இங்கே நல்ல நாயுடு ஹால் மாதிரி கடைக்காரங்க வந்து இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், அதையே இங்கே ஓப்பன் பண்ணல அப்படின்னு தெரியல. யாராவது ஒருத்தங்க இங்கே ஓப்பன் பண்ணலாங்க, கடை நல்லாவே ஓடும். தில்சுக் நகருங்கிறது எங்கள் வீட்டு பக்கத்து, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அது ரொம்ப மெயின் சென்டரான இடம் தான் ஓரளவுக்கு ஹைதராபாத்தில், அது மெயின் சென்டரான இடம் தான். நேற்று நைட்டு நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கேன்னு ஒரு 10-5 நிமிஷம் நடந்து கடைங்களை தேடி பார்த்தா கிடைக்கல. என் பொண்ணு உனக்கு வேறு வேலை இல்லைவா, நம்ம ஷாப்பிங் மாலுக்கே போய் வாங்கிக்கலாம், இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா, காசு கூட கொடுத்தாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லி என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தா. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கடை இங்கே யாராவது முடிஞ்சால் நாயுடு ஹால் மாதிரி கடை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு கிடைச்ச மாதிரி இருக்கும். எத்தனை பேர் எங்கெங்கே போய் பிழைக்கிறாங்க, அதனால் அங்கேயே நம்ம பிழைக்கலாம். வந்து கடை ஆரம்பித்து சின்ன ஒரு டிப்ஸ் அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.